சூரியனிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து பூமியில் ஒரு மண்ணிற்குள் புதைந்துள்ள விதையை, விதைக்கப்பட்ட விதையை எப்படி துளிர்விட வைக்கின்றதோ அப்படி எல்லா பிரபஞ்சமே உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் மனிதன் வந்து செம்ம குழப்பங்களுக்கு ஆட்பட்டான், செமத்தியா குழப்பிட்டான். உங்களுடைய எண்ணங்கள்ல உங்களோட கம்பல்ஷனே என்ன, நேத்தி மாதிரி ஆயிடக்கூடாது, போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது, இந்த தடவை நம்ம ஜெயிச்சாகணும், இந்த தடவை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், இந்த தடவை நம்ம லாபம் பார்த்தாகணும், நமக்கு நன்மை விளைந்தாகும், புரியுதுங்களா? எல்லாம் ஒட்டி வெட்டி போன தடவைன்றது பாஸ்ட், சோ பாஸ்ட் தான் படிக்கல். பாஸ்ட வச்சுக்கிட்டு இந்த பாஸ்ட வச்சுக்கும் போதே பாஸ்ட பிரசன்டா வச்சுக்கோ, பாஸ்ட் தான் இப்ப பிரசன்ட். ஒவ்வொரு க்ஷணமுமே மனித மனத்திற்கு, மனிதனுக்கு பாஸ்ட் இல்லாமல் அவன் இயங்கவே இல்லை. பாஸ்ட் பாஸ்ட்னு சொல்லப்படுற பழையதில் நன்றாக சிக்கிக் கொண்டிருக்கின்றான். எல்லாம் வந்து வெறும் எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்களுக்குள்ள நானை பத்தி விசாரிக்காததுனால அந்த எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி மிகுந்த, நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, ஏழ்மை வளமை, திறமை திறமையின்மை, சகலத்தையும் போட்டு அவ்வளவும் வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ், வினை உரி சொற்கள். அவன் வந்து ஒரு பெயர் சொல் கொண்ட ஒரு உருவமா, அவனுக்குள்ள மனத்துக்குள்ள நடக்கின்ற யோசனைகள், திட்டங்கள், புத்தியின் திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், கடந்த கால வேதனைகள் எல்லாமுமே அறுதியாக பழுக்கப்பட்ட அனுபவங்களா, எல்லாமுமே ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ வந்து மெய்ப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான். சோ நான் வந்து இப்படி தன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டத்தை தன்னுடையவைகளாக நினைத்து கொண்டு, தன்னுடைய மேன்மையாக நினைத்து கொண்டு, அதற்கு ஆணி வேறாக இருப்பது எது, மொத்தமா நான் வந்து உடம்பை சுற்றி உடம்பாகவே தன்னுடைய திங்கிங் பேட்டர்ன், அந்த திங்கிங் பேட்டர்ன்ல மூன்று காலங்கள் ஓயாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. உண்மையில வந்து இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுன்னு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் சொல்லு பொழுதே அந்த டென்ஸ்னு பேரு, ஏன்னா காலம் இழுக்கின்றது, பிரசன்ட் நிகழ் தொடர் நிகழ் காலமாக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு வார்த்தை மூலமாக. சோ வார்த்தை வந்து வார்த்தையால காலம் உற்பத்தி பண்ணப்பட்டார் போல இல்லாத காலம், இல்லாத காலம். வெளி உலக விவகாரங்களுக்கெல்லாம் காலம் இருக்கின்றது. ஒரு பேங்க்ல ஒரு எப்படி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல இருந்து அது கவுண்டர், இட் ஸ்டார்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் டு யூ. அத போல நீங்க எங்கேயாவது வாங்கினீங்கன்னா, கடன் வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும். அதே போல சகலமான விஷயங்கள்லயும் பௌதீக பொருட்கள்ல வாங்குதல்ல மெஷர்மெண்ட் எல்லாம் சத்தியம், பட் அந்த அவைகளுக்கு போடப்படுகின்ற அளவிடுதல்கள் போலவே தனக்குள்ளேயே நான் தன்னையே பகுத்து தான் முன்னேற வேண்டும், தான் முன்னேறவில்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிற நினைப்பே வந்து நான் உன்னுடைய வேகத்தை தவிர எண்ணங்கள்ல கூட அப்படி ஒன்றும் கிடையாது. ஆகவே எண்ணம்தான் நானை வந்து தடிக்க செய்கின்றது. எண்ணம் உணர்ச்சிகள் அப்படின்ற எலும்பு துண்டுகளால நான் பெருகி கொண்டே இருக்கிறது. திருப்பி நான் வந்து திருப்பியும் வந்து எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் வருது. எண்ணம்ன்றது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொய், பொய். அதை நிறுத்தணும்னா அதை பார்த்து அப்படியே நீங்க வந்து பின்வாங்கணும். அதை பார்த்துட்டு நீ நான் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பெருகாது, அப்படியே அழிந்துவிடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ உஷார், எண்ணங்களை விட்டு பார்த்து ஒதுக்குங்க. வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்து ஒதுக்கிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சாதனை, இதுதான் சும்மா இது சொல்லுற சாதனை. நல்ல முடிச்சுக்கிறேன்.